பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டுன்னு சொன்னேனே தவிர கண்கள் இரண்டுன்னு சொன்னா போலே. ஒரு வஸ்துவை பற்றி ஒரு கேள்வி வந்தது, ஆமாம் இதுதான் வஸ்து, அனந்த பத்மநாப சுவாமி அவர் தான் சொல்லிவிட்டேன். அதை சொல்லும்போது வலக்கண்ணாலும் இடக்கண்ணாலும் பார்த்து அனந்த பத்மநாபனை தெரிந்து கொள் என்று நான் சொன்ன உடனே ஒருத்தர் ஆட்சேபித்தார், சுவாமி நான் ஒரு வஸ்து எதுன்னு கேட்டால் நீ ஏன் ரெண்டு கண்ணை பற்றி பேசுறீர்? இந்த கேள்வி கேட்டால் எப்படிப்பட்டது? இப்போ ரெண்டு கண்ணால் ஒரு வஸ்துவை பார்க்கணும்னு சொல்ல வந்தேன், நான் வஸ்துவே ரெண்டுன்னு நான் சொன்னேன். இப்போ வஸ்து ஒன்று தான், ஆனால் பார்க்கும் கண்கள் இரண்டோல்லையோ, அதை போல பராவித்யா அபராவித்யா ரெண்டை கொண்டும் பார்க்க வேண்டும், ஒரு பிரம்மத்தை தான் பார்க்க வேண்டும். பிரம்மத்தை அறிய வேண்டுமானால் பராவித்தையும் வேண்டும் அபராவித்தையும் வேண்டும். அதில் தாரதமியம் இருக்கு. பராவித்யான உயர்ந்தது விசேஷ கல்வி, அபராவித்யான பொது கல்வி. தாழ்ந்த நடிகன் சொல்லலே ஞாபகம் வச்சுங்கோ, தாழ்ந்த கல்வி இல்லை, பொது கல்வி விசேஷ கல்வின்னு வச்சுங்கோ. ஏன்னா பத்தாவது படிச்சுட்டு தான் கல்லூரிக்கு போயாகணும், அதுக்குன்னு தாழ்ந்த கல்வி பத்தாவது உயர்ந்த கல்வி கல்லூரின்னு சொல்லக்கூடாது. பொது கல்வி அனைவரும் படைக்கத்தக்க பொதுவான கல்வி, விசேஷ கல்வி. அப்புறம் என்ன வேணுமோ மேலே போகிறோமோ இல்லையோ, அதை போலத்தான் பராவித்யா உயர்ந்தது விசேஷ கல்வி, அபராவித்யா பொதுவான கல்வி. இந்த ரெண்டையும் படிக்க வேணும். ரெண்டு என்ன சொல்ல வந்தது இதை மட்டும் புரிஞ்சுனுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சுலபமாக புரிஞ்சுனுப்போம். பராவித்யான்னா என்ன, அபராவித்யான்னா என்ன? அபராவித்யா தானே கீழே இருக்கு, பராவித்யா மேலே இருக்கும் இல்லையோ. ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அதர்வண வேதம், இதிகாசம், புராணம், அதே போல ஆறு அங்கங்கள், சீக்ஷா, வியாக்கரணம், ஜோதிஷம், கல்பம், நிருக்தம் முதலானவையெல்லாம். சீக்ஷாயாம் வர்ணசிக்ஷா, சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், ஆறு அங்கங்கள், உபாங்கங்கள், இது எல்லாம் வேதத்தினுடைய பெரும் பகுதிகள். இது மொத்தத்தையும் கற்று ஏதோ ஒன்றை தெரிஞ்சுக்க போகிறோமோ இல்லையோ, அதுதான் பொதுக்கல்விங்கிறார், அதுதான் அபராவித்யா. அப்போ அபராவித்யாங்கிற பொதுக்கல்வி இது இத்தனையும் அடக்கி எடுத்துப்போம். சாங்க சசிரஸ்கமா அங்கங்களோட வேதத்தை அத்தியனம் பண்ணணும், பண்ணிட்டா பொது கல்வி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டும்னால் அது வேற வித்யா, அது பராவித்யா. அப்போ வேதத்தின் மூலம் நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதோ இல்லையோ, அது அபராவித்யா. அதுக்கப்புறம் பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறதோ இல்லையோ, அந்த பக்தி ரூபாபன்ன ஞானம்தான் பராவித்யா. வேதத்தின் மூலம் நான் பெறும் ஞானம் அபராவித்யா, பக்தி ரூபாபன்ன ஞானம் பராவித்யா. இந்த ரெண்டு இப்போ புரியுறதா? வேதத்தை படித்து ஒரு ஞானம் சம்பாதிச்சுக்கிறோமோ இல்லையோ, அது முதல் நிலை, அது பொது நிலை, எல்லாருக்கும் வேணும். அதுக்கு மேலே விசேஷித்து பிரம்மத்தை அடைய வேண்டுமோ இல்லையோ, அடைவதற்காக பிரம்ம சாட்சா்காரம் வேணுமோ இல்லையோ, அதுதான் பக்தி ரூபாபன்ன ஞானம் பராவித்யா. இதை இன்னும் நன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பிரிச்சோன்னா தெரிஞ்சு விடலாம். பிரம்மத்தை அடைதல்னு வச்சுங்க, பிராப்தி, பிரம்ம பிராப்தி. பிரம்ம பிராப்திக்கு முன்னாடி அதுக்கு முன்படி இருக்கு. இப்ப பெருமாளை ஏறுறதுக்கு போறோம், ஏழு மலையான தரிசிக்கிறதுக்காக மேலே போனோம், முதல் மலை, ரெண்டாம் மலை, மூணாம் மலை, ஏழாம் மலை, பெருமாளை சேவை போன முடியும். அதை போல பிரம்ம பிராப்திங்கிறது மேல் ஸ்தானத்தில் இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு முன் படிக்கிட்ட என்ன தெரியுமோ, பிரம்ம சாட்சா்காரம், பிரம்மத்தை உள்ளபடி காண்கை, அதுதான் பிரம்ம சாட்சா்காரம். அதுக்கும் முன்படி என்ன தெரியுமோ, பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம், பிரம்ம சாட்சா்காரம், பிரம்ம பிராப்தி என்று மூணா வச்சுக்கோ. இது நமக்கே ரொம்ப தேவை. இப்போ பிரம்மத்தை அடையணுங்கிற ஆசை இருக்கு, பகவான் அடைஞ்சிடணும் சுவாமி, திரும்ப மட்டும் பிறக்கவே கூடாது. இந்த புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம் வேண்டவே வேண்டாம். எத்தனை நாள் இதில் கோவிந்த நாம ஸ்மரணம் பண்ணுவோம், பிரம்மத்தை அடைஞ்சிருவோம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி திருவேங்கடமுடையான் திருவடியை அடைஞ்சிடணும் ஆசை இருக்கு, அது பிரம்ம பிராப்தி. அந்த பிரம்ம பிராப்திக்கு முன்னால் ஒன்று கிட்டணும், பிரம்ம சாட்சா்காரம். அதை கண் முன்னாடி தெளிவாக பார்க்குறாப்புல தரிசனம் கிடைச்சா தான் அடைவோம். அது கிடைக்கிறதான் நம்ம ஒத்தத்திற்கும் கிடைக்க போகிறது. இது எங்கேயோ சொல்லிட்டுருக்கு, இதெல்லாம் நம்மளை பற்றியே இல்லை சுவாமின்னு நினச்சிடாதீங்க. நம்ம போகணுன்ற ஆசை இருக்கும் இல்லையோ, அவன் அடையணுங்கிற விருப்பம் இருந்தால் அடைவதற்கு முன் நிமிஷமாவது சாட்சா்காரம் ஏற்பட்டு தான் அடைய போகிறோம். அதுதான் வகை. சுவாமி நீர் என்ன சொல்கிறீர், சாட்சா்காரத்துக்கு எங்களுக்கும் எதுவும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னால் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதுக்கு தான் பகவான் சொல்கிறார், நீ சொல்லியிருக்கிறத மட்டும் ஒழுங்காக செய், பாக்கி எங்கே அழைச்சின் மோகனுங்கிற காரியம் என்னுடைய கடமை, அது ஒன்றுது இல்லை. நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா கட்டத்தையும் போக்கிட்டு எங்கிட்ட வந்து சரணம்னா இது நடக்கவே போகிறதில்லை. இது நடக்கணும்னா நான் நினைவு வச்சா தான் நடக்க போகிறது, என் சங்கல்பத்தால் அனுகிரகத்தால் நடக்கும். ரொம்ப பெரியவர் ஒரு காரியம் பண்ணுறேங்கிறார், இப்போ ஒரு ஏதோ ஒரு பெரிய மண்டபம் கட்டணும்னு வச்சுங்க, வேணா வந்து கேட்டீங்கன்னா நம்ம முடியும், எவ்வளோ ரூபாய் ஆகும், 1.5 கோடி ரூபாய் ஆகும்,
கட்டினால் வந்து உபன்யாசம் பண்ணுறேன் சுவாமி. அவளை தான் நம்மால் முடியும். அதே இப்போ இங்கே இங்கே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வந்தார், கோவில்காரெல்லாம் அவள்கிட்ட சொன்னவொடனே சரி ஏற்பாடு பண்ணுறேன். இன்னும் சுவாமி முதல்ல ஒருத்தர் வந்தார், ஒன்றும் முடியாது உபன்யாசம் பண்ணுறேன்னு இல்லைன்னு தலையாற்றுகிறேன்னால் அவருக்கு அது ஒன்றும் இல்லை. அதை போல் யாரை பட்சணமோ அவளை பிடிச்சா அது ஒன்றும் இல்லை. என்னுடைய வினைகளை நான் போக்கிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், ஆனால் என் வினைகள் பகவானுடைய அனுகிரகத்தால் போகிறதுன்னு ரொம்ப சுலபமாக போய்டுறது இல்லையோ. ஆகவே நாம் ஒத்தருக்கும் பிரம்ம சாட்சா்காரம் அடைவோம் உறுதியாக நம்பணும். நாமும் உயர்ந்தவா தான், உனக்கு எப்போ பார்த்தாலும் தாழ்ந்தவா தாழ்ந்தவா தாழ்ந்தவான்னு வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டாம். ஜீவாத்மாங்கிற ஒரு ரத்தன மாட்டம் நம்பெருமாள் செவிச்சிருப்பிள்ளை ஸ்ரீரங்கத்திலே அவருடைய திருமார்பிலே ஐந்து நீலநாயக கல் இருக்கும் இல்லையோ, அந்த கல்லோட தனியாக அப்படி புடச்சிண்டு ஆச்சரியமாக ஒரு திருவாபரணம் சாத்திருப்பாள், அதுக்கு சங்கிலி மட்டுமே 500 பவுன், அவ்வளோ பெருசு பெருமாள் தாங்கிட்டு இருக்கார். அந்த நீலநாயகக்கள் வேறாரும் இல்லை, ஜீவாத்மாக்கள் தான் அந்த நீலநாயக்கள். ரத்தன மாட்டம் ரொம்ப ஆசையாக தன்னுடைய நெஞ்சத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கார். திரு ஆர மார்பதன்மோ அடியேனைன்னு திருப்பாணாழ்வாருடைய பாசம். அதனால் நாம் ஒன்றும் குறைஞ்சி படலை, ஸ்ரீ மகாலட்சுமியோட கருடனோட விஷ்வக்சேனரோட அனந்தாழ்வானோட கூட இருந்து பிரம்மத்தை அனுபவிக்கிற அளவுக்கு பாக்கியம் பெற்றவாதான் நாம் எல்லாரும். அந்த பாக்கியத்தை தெரியாம தெரியாம உடனே இருக்கும், அது ஒன்று தான் தப்பே தவிர எனக்கு ஒன்றும் குறையில்லை. நம்மாழ்வாருக்கும் அவர் தான் தந்தே, அடியேனுக்கும் அவர் தான் தந்தே, வாசலில் போயிட்டு இருக்கிறவருக்கும் அவர் தான் தந்தே. நம்மாழ்வாருக்கு என்ன உரிமை பகவான் அடையறத்தில் இருக்கோ அதில் வாசலில் போகிறவனுக்கு இருக்கு, உரிமையில எந்த குறவும் இல்லை. ஏத்துக்கொண்டு ஆசைப்பட்டு கிட்டக்க வந்தமாங்கிறதுல தான் வேறுபாடு. ஆக பிரம்மத்தை அடையணும், அதுக்கு முன்னிலே பிரம்ம சாட்சா்காரம் முழுக்க கண்ணால் அப்படியே பார்க்குறாப்புற நிலை, அது கிடைக்கணும்னால் பிரம்ம ஞானம் வேணும் இல்லையோ. அந்த அறிவு எங்கிருந்து வரும், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் 6 அங்கங்கள் 8 உபாங்கங்கள் பாசுரங்கள் இது இத்தனையின் மூலம் ஏற்படுகிற ஞானம் இருக்கா, அதான் பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானம் எதுக்கு வழிவகுக்கிறது, பிரம்ம சாட்சா்காரத்துக்கு. பிரம்ம சாட்சா்காரம் எதுக்கு வழிவகுக்கிறது, பிரம்ம பிராப்திக்கு. இந்த 3 ஞாபகம் வச்சுனா போதும். அப்போ பிரம்ம பிராப்தி லட்சியம், அதான் நம்ம புருஷார்த்தம் அடைய வேண்டியது. அதுக்கு 2 வழி இருக்கும், 2 வழினா ஒன்று இப்படி போகிற வழி இல்லை, இப்படி போய் போகிற வழி. அதனால தான் அவர் கோச்சுனுட்டார், நான் ஒன்றும் மாற்று வழி சொல்லலை, இப்போ இங்கே இந்த அடியே மயிலாப்பூருக்கு போகணும். எது வழியாக போறீர்னா, மகாபலிபுரம் வழியாண்ணா. அப்படி இல்லைங்க சுவாமி, இது இப்படியே போனால் நேரம் மயிலாப்பூர் வரும், நீர் எதுக்கு மாற்று வழி சொல்லிருப்போ, நீர் எது வழியாக போறீர், மந்தவழி வழியாண்ணா, நீங்கள் யாரும் முகம் ஜொலிக்க மாட்டீங்களோ இல்லையோ. ஆமாம் சரியா தான் சொல்கிறார், மந்தவழிக்கு போய் மயிலாப்பூருக்கு போகணும். ஆனால் முதல்ல சொன்னது தப்பு, 2 வெவ்வேறு எதிரும்புதிரமாக வழியில் போகக்கூடாது, போய் போகலாமோ இல்லையோ. அப்போ அபராவித்யா பராவித்யா பிரம்ம பிராப்தி, பிரம்ம பிராப்தி அவன் அடையிறது, பராவித்யா பிரம்ம சாட்சா்காரம், அபராவித்யா வேதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஞானம். நடுவில் ஏதோ பக்தின்னு சொன்னீரே, அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. இப்போ பக்தி ரூபா பண்ண ஞானம் எங்கே வந்ததுன்னால், அந்த சாட்சா்காரங்கிறது பக்தியின் 3வது நிலை. இப்போ பக்திக்கு 3 நிலை இருக்குது, ஏற்கனவே 1-3 நிலை பார்த்துட்டோம், அப்போவே சேர்த்து சொல்லியிருக்கணும். நிறையா 3-3 சொன்னால் கொஞ்சம் பயந்துபட பொருளாங்கிறதுக்காக 1-1 சொல்லிட்டுருக்கேன். இப்போ பக்திக்கு 3 நிலை இருக்குது, அதை கண்ணனே சொல்கிறார் பாருங்க, பக்தியா துவனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரட்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப. அர்ஜுனா, பக்தி ஒன்றினாலே நீ 3 சாதிக்கலாம், ஞாத்தும் திரஷ்டும் பிரவேஷ்டும், ஞானம் தரிசனம் பிராப்தி. ஞானம் தரிசனம் பிராப்தி, பக்திக்கு 3 நிலைகள் இருக்குங்கிறார் கண்ணன். முதல்ல அறிகை, பகவானை நன்கு அறிகை, அதுவும் பக்தி பண்ண பண்ண பண்ணத்தான் தெரியும். அது பாருங்கள், விளக்கேற்றின்னு இருக்கா, பிரதட்சிணம் பண்ணிட்டுருக்கா, நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கா, தங்கத்தை எழுத்துட்டு இருக்கா, பூஜைக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கா, புஷ்பத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா, அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா, இது இத்தனை எதுக்குன்னால் அதை நோக்கி போகிறதுக்காகத்தான். அப்போ அந்த உபாசனாத்மகம் பக்தி பேர் இருக்கே, அதனுடைய முதல் நிலை ஞானம், பார்க்கறது அறியறது அறியறது அறியறது, இன்னும் அறிஞ்சிக்கிறது. அவர் திருவடி எதுக்கு யாருக்காக இருக்கார், நாபி எதுக்கு வேற வாசல்ல இருக்கு, திரு தலை முடி எதுக்கு வேற வாசல்ல இருக்கு, 3 வாசல்ல ஏதோ சசைன்ய புத்திர சிஷ்ய ஏதோ முக நாபி துவாரங்களாலே துவாரத்ரயத்தாலே காட்டும் சாமியம் ஏதோ சாமியம்லாம் கேள்விப்படுறமே, என்னது அனந்த பத்மநாத சுவாமி மட்டும் ஏன் சுவாமி 3 வாசல்ல இருக்கார், அவர் ஒரே வாசல்ல தானே எல்லா பெருமாளும் இருக்கார், இவர் ஏன் 3னு கேட்டா, ஓ அது நம்மாட்ட இருக்கிறவா சேவிக்கிறதுக்கு திருவடி துவாரம், தேவர்கள்லாம் சேவிக்கிறதுக்கு நாபிகமல துவாரம், நித்தியசூரிகள்லாம் சேவிக்கிறதுக்கு திருமுக துவாரம், இதை போல தன்னை எல்லாருக்கும் பொதுவாக பிரித்து வச்சுட்டுருக்காராம் ஆர்வத்தர் சொல்கிறார். அதுக்கு எங்கிட்ட பக்தி இருந்தால் தான் கேட்கவே உட்காருவேன், இல்லைன்னா உட்காரவே மாட்டேன் இல்லையோ. அப்போ அதன் மூலம் நிறைய தெரிஞ்சுக்கிறேன்னா இதுதான் ஞானம்ங்கிற முதல் நிலை. அவரை பற்றி அறிந்து கொள்ளுதல்,
அவரோட சேர்ந்து இருக்கணும்ன்ற ஆசைப்பட ஆரம்பிக்கிறனோ இல்லையோ, அது ஞானம். அதுக்கு அடுத்த தசை தரிசன சமானாக்காரமான சாட்சாத்காரம். தரிசன சமானாக்காரம்னா கண் முன்னாடி அவரை பார்க்கணும், இதோ போனா பார்க்கலாம் என்னால். இவரை சேவிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் கண் முன்னாடி அவர் தோற்றம் அளிக்கணும். இதுதான் இன்னும் உயர்ந்த நிலை. பக்தன் அதுல முன்னேற 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 வீட்டுக்கு போன பிற்பாடும் அதே மாதிரி சேனிச்சுருக்கார். ரிஷிகள்லாம் உட்காண்டிருக்கார், நாபி கமலத்தில் பிரம்மா இருக்கார், திருவடியில் இவர் இருக்கார், திருமொழியில் இருக்கார், எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியறது பாருங்க. ஒன்றுமே வேண்டாம், இந்த விளக்கு இருக்கே அப்படியே கொஞ்சம் அழுத்தமாக பார்த்துட்டு சட்டுன்னு கண்ணு முடிங்க, அந்த விளக்கு கண்ணு முன்னாடி தெரியும், கண்ணுக்குள்ளேயே தெரியும். அது ஒரு அரை நிமிஷம் தெரிஞ்சுட்டு போயிடும். அதை பழக்கப்படுத்த 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 எவ்வளவு நேரம் அதை நமக்குள்ளே இழுத்து வச்சுக்க முடியறதோ அவன் தான் யோகி ஆகிறான். அப்ப பக்தியில அவன் இன்னும் முன்னேறான் முன்னேறான்னு அர்த்தம். பெருமாளை முன்னாடி நன்னா நின்று சேவிச்சுன்னு அதே நினைவோட வீட்டுக்கு போய் இதுக்கு தான் கோவில்ல வேற பேச்சு பேசக்கூடாதுங்கிறா, வேற வம்பு தும்பு பண்ணக்கூடாது, இது என்னாச்சு அது என்னாச்சு கேட்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வாசல்ல செருப்பை விட்டுட்டு உள்ள போய் அது ஒழுங்கா இருக்குமே நினைக்கவே கூடாது. செருப்பு வைத்து திருவடி தொழுதால் அதுக்கு உள்ள உட்காந்துருக்கிறதே தேவை. இப்ப உள்ள ஒத்த நின்று வாசல்ல செருப்பை விட்டுட்டு உள்ள வந்து அதை நினைச்சுருக்கிறது தேவையில்லையா? இல்ல வாசல்ல செருப்பை பார்த்துட்டு இருக்கிறவர் உள்ள இருக்கிற பெருமாளை நினைச்சிருக்கிறது தேவையில்லையா? நிச்சயமா ரெண்டாவதுதான் தேவையில்லை, அவர் பாடு தேவையில்லை இப்போ. ஏன்னா எல்லா பக்தர்களுடைய பாதரட்சையும் அவர் ரட்சித்து கொடுக்கிறாரோ இல்லையோ, அதனால அதுவே தேவையில்லை இப்போ. எதுக்கு சொல்ல வந்தேன், ஞானம் இது முதல் நிலை, பக்தியினுடைய முதல் நிலை ஞானம். அடுத்தது தரிசனம், அது நன்னா முற்ற முற்ற பக்தி முற்றினா கண் முன்னாடி பெருமாளை சேவிக்கிறோம். அந்த நிலை வரைச்சவே நாம பக்கத்திலே இருந்து பேசினா கூட அந்த பக்தன் திரும்பியே பார்க்க மாட்டான், நம்ம சொல்லுறது அவன் காதல விழாது, நாம் அவன் கண்ணில் படவே மாட்டோம், இப்படி இப்படி கையை சேச்சா கூட அவன் பார்க்க மாட்டான். ஏதோ பித்து பிடிச்சாப்பில் இருக்காரே பக்தன் அர்த்தம். பித்து பிடிச்சாப்பில் இருக்காரேனாலே பக்தி வந்துடுத்து, தேவையில்ல அடையாளம்லாம் ஒழுங்காக தெரியறது. ஏன்னா கம்பர் ஆரம்பத்தில் சொல்கிறார், நான் என்னமோ பேசியிருக்கேன், பெரிய வால்மீகி பாடினாப்பிலாம் நான் பாடலை, பத்தர் பேசின பித்தர் பேசின பேதையர் பேசின இதில் இருக்கிற குற்றங்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டான்னு முதல் சர்க்கத்தில் எழுதுகிறார் அவர். பக்தன் பேசியிருந்தாலோ பித்தன் பேசியிருந்தாலோ பேத பேசியிருந்தாலோ தப்பு நீங்க பாப்பீங்களா? என்ன அப்படி எடுத்துங்களே, ஏன்னா என் தப்ப பகவானே பாக்குறேன், நீங்க ஏன் பாக்குறேன் இப்போ? நான் பாட்டுல செய்யுள்ள என்ன குற்றம் குறை வச்சிருந்தாலும் ராமன் அந்த குற்றத்தை பார்க்கவே மாட்டாராம். எதுக்கு படிக்கிற நீங்களாம் பாக்குறீங்கிறார். யாரை நான் பாடியிருக்காரோ அவர் பார்க்கவே இல்லை. நான் பக்தன், நான் பித்தன், அந்த பித்து வளர ஆரம்பிக்கிறது. முதல்ல ஞானம், அடுத்து தரிசனம், அடுத்து பிராப்தி. பிராப்தின்னா அடைஞ்சு விடுறது. இப்ப பக்தியினுடைய மூணாவது நிலை பிராப்தியா, அந்த பிராப்தியை அப்படியே இத்தனை நாளி சொன்ன பகவத் பிராப்தின்னு வச்சுங்கோ. இங்கே நம்ம மூணு நிலை பார்த்தோமே, பிராப்தி மேல் நிலை, தரிசனம் கீழ் நிலை, ஞானம் முதல் நிலைன்னு தான் பார்த்தோம். அதுல ஞானம்ங்கிறது எது? அபராவித்யா. தரிசனம்ங்கிறது பகவத் சாட்சா்காரம் எது? பராவித்யா. இந்த ரெண்டு நாளையும் அடைய போறது எது? பிராப்தி. இது பக்தியினுடைய மூன்று நிலைகள். இப்போ பகவான அடைந்து விடுதல் உத்கடாவஸ்தா, உயர்ந்த நிலை. அவர் அப்படியே கண் முன்னாடி நினைத்து பார்த்தல், இது நம்மால முடியாதுன்னு நினைக்க வேண்டாம், எல்லாரும் பழகலாம். அதைத்தான் தியானம், தியானம் யோகம்ங்கிறோம். எங்கெங்கயோ பலக போட்டு இது சொல்லி தரேன்றாலும் இல்லையோ, பதஞ்சலி யோக சூத்திரம் இங்கு நடத்தப்படும் வாருங்கோள்னு கூப்பிடுவா. அங்க போய் உட்கார்ந்தோம்னா வெற்றடத்தை அப்படியே ஞாபகம் வச்சுங்க, உள்ளத்துல எதுவும் இல்லாமல் நினைவே அற்ற நிலைக்கு போங்கோன்னுவா. நிச்சயமா அது சாத்தியம் இல்லை, நினைவற்ற நிலைக்கெல்லாம் நம்மால போறதுக்கே முடியாது. ரிஷிகளே சொல்லல, பதஞ்சலி அப்படி சொல்லல, நினைவற்ற நிலைக்கு போன்னு அவர் சொல்லவே இல்லை. நல்ல நினைவோட இரு, ஒற்றை நினைவோடு இருங்கிறார், அதைத்தான் அவர் சொல்றாரு. தவிர இப்ப கண்ணனே கூட வியவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்காக அனந்தாச்ச புத்தையா அவ்வசாயினால் ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்றாரோ இல்லையோ. அதாவது எங்கெங்கயோ நம்ம ஆசை வச்சிருந்தோம்னா அப்படி திரியும், இங்கே அங்கேயும் காடு பாயும் மோடு பாயும். ஆனா ஒன்றுன்னு வைத்து அனந்த பத்மநாபனுடைய திருவடிகளை தான் இன்னைக்கு தியானிக்க போறேன் அப்படின்னு அமர்ந்துட்டோம்னால் அதுக்கு இருக்கிற வலிமை மத்த எல்லாத்தையும் எத்தி வெளியில தள்ளிடும். அதை விட்டுட்டு நான் இப்ப ஹிமாச்சலத்தை பத்தி இன்னைக்கு தியானிக்க போறேன் இல்லைன்னால் அதோ அந்த மலைக்கு மேல ஏதோ ஒரு முகடு ஒண்ணு தெரியுது அதை தியானிக்க போறேன்னா அதுக்கெல்லாம் அந்த வலிமை கிடையாது. பகவான் ஒத்தருக்குத்தான் மத்ததை அண்டை விடாம அடிக்கிற வலிமை உண்டு. மற்ற எதை பத்தி, இது இப்போ சம்பவ சக்தி தான், இது இது இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் நான் பேசுறது காது கேட்டிருக்குமோ. அதனாலே இதை நன்னா பார்த்துனுட்டு நன்றி உள்ளவராக இருந்து வீட்டுக்கு போன உடனே இதை பத்தி ஒரு அரை மணி தியானம் பண்ணிட்டு தூங்கும். ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இதை பத்தி எனக்கு யோசிக்க முடியாது, ஏன்னா இது எதான் நடுவில் நின்றுபடுத்துங்கிற பயம். அதனால இதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். அப்ப எதை பத்தி யோசிச்சா தடங்கள் இல்லாமல்
வெகு நேரத்துக்கு பண்ண முடியணும். பண்ண சுவாமி உம்ம பிள்ளைய பத்தி யோசியுமே, உம்ம பொண்ணை பத்தி யோசியுமே, ரெண்டு நிமிஷமே முடியாது, பயம் வந்துடுறது. அதனால அதையும் முடியாதுன்னு வச்சுங்க. இப்போ யாருக்கான இப்போ ஜோசியக்காரர்கிட்ட போன உடனே ஏதோ உன் பிள்ளையால வருத்தம் போல் இருக்கேன்னுவா. இதை யார் வேணா இந்த கேள்வி கேட்கலாம். இது என் ஜாதகம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ யாராக இருந்தாலும் ஏதோ உன் பொண்ணால வருத்தமா இருக்கீர் போல் இருக்கே, என்ன பேரனால இப்படின்றதான் நினைவு. அதனால இதை நம்மளால தியானமெல்லாம் பண்ணவே முடியாது. நம்ம கிட்ட இப்ப என்ன உயர்ந்த குணங்கள் இருக்கு அவ்வளவு நேரம் தியானிக்க இல்லையே. ஒருத்தர் குணசாலின்னு நினைக்கிறதுக்குள்ளே சுவாமி அவர் நன்னா நாலு நாள் நடந்திருந்தாரா, அஞ்சா நாள் என்னமோ தெரியல ஒரே கோபப்பட்டு வெடிச்சார். நான் நாலு நிமிஷம் அவர் குணத்தை பத்தி நினைக்கிறதுக்குள்ள அந்த அஞ்சாவது நிமிஷம் கோபம் ஞாபகம் வந்துடுறது. ஆனா பகவானை பத்தி இந்த வருத்தமே இல்லையோ இல்லையோ. எத்தனை நாள் ஆனாலும் ராமன் ராமன் தான், எவ்வளவு நேரம் அனுபவித்தாலும் கண்ணன் தான், நரசிம்மன் தான், வாமனன் தான். ஆகவே அதுதான் நீடித்து நிற்குமே தவிர நம்ம பத்தி மற்ற நினைவுகள்லாம் நீடிக்காது. மேலும் நினைவற்ற நிலையை அடையவே முடியாது. நம்ம என்னைக்கு சூன்யமாகுமா? ஞானம் இருக்கே, ஞான பிரசரண துவாரமான மனசு இருக்கு, புத்தி இருக்கு, ஞானமான புத்தி இருக்கு, அது பிரசரிக்கிற இந்திரியங்கள் துவாரங்கள் இருக்கு. அதனால இந்த நிலையே ஆகாது. அப்ப நினைத்து நினைத்து அவருடைய திருமேனியை நன்னா நினைச்சிருந்து இன்னைக்கு தியானிக்கிறச்சே அனந்த பத்மநாபனுடைய திருவடியை நினைச்சுப்போம். நாளைக்கு முழந்தாள் இருந்தவா காணீரே, நாளைக்கு தொடைகள் இருந்தவா காணீரே, நாளைக்கு அவனுடைய நாபிகமலத்தை நினைச்சுப்போம், அதில் இருக்கிற பிரம்மாவை நினைச்சுப்போம், திருமார்பை நினைச்சுப்போம், திருமார்பர் இருக்கிற லக்ஷ்மியை நினைச்சுப்போம். அப்படி ஒரு ஒரு நாள் நினைச்சா தான் நம்ம முன்னேறிண்டே இருப்போம். இதை பண்ண 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 நம்ம முயற்சியில மட்டும் முன்னேற மாட்டோம். இதை பண்ண பண்ண பகவானையே தியானிக்கிற மூலியோ மெது மெதுவா அவர் தன் சக்தியை தன் கையை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். அங்கதான் நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்படியே நான் தியானிச்சு தியானிச்சு நான் என்னைக்கு முன்னுக்கு வருதுன்னு நினைப்போம். அப்படி அல்ல, இப்படி தியானிக்க தொடங்கியவுடன் அவர் கை கொடுத்து தூக்கி விடுகிறார். அப்போது நானே ஏறுறது நானே ஏறுறது இல்லை. அது நாம ரெண்டடி வைத்த உடனே தானே மற்ற அடிகளை பகவான் வைத்து நம்ம தூக்க போறார். அப்ப அவரும் என்னால என் தியானத்துல முன்னேற்ற மாட்டார்னு அவநம்பிக்கையா நமக்கு? அவர் கூட பண்ணாது போயிடுவரா? என்னால வேணா பண்ண முடியாது போகலாம், அவர் நிச்சயம் அதை சாதிச்சிருவரோ இல்லையோ. அதுதான் கடைசி நிலை. அப்ப ஞான நிலை, தரிசன நிலை, பிராப்தி நிலை, இந்த மூன்று நிலைகளைத்தான் இங்க பராவித்யா அபராவித்யான்னு சொல்றார். இந்த ரெண்டுல கீழ்நிலை எதுலேருந்து வரும்? பரோக்ஷ ஞானம் எங்க ஏற்படும்? வேதத்தினால ஏற்படுற ஞானம். வேதம் தான் பிரம்மத்தை நமக்கு சொல்லியே கொடுக்க முடியும். வேற ஒரு பிரமாணம் கிடையாது. பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, தொட்டு தெரிஞ்சுக்க முடியாது, முகர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது. வேதைக சமதிகம்யன், வேதம்ங்கிற சப்தம் ஒன்றே பிரமாணம். அப்ப சப்தத்தால ஏற்படுற ஞானம் அபராவித்யா, சாட்சா்கார ஞானம் பராவித்யா. இப்ப புது பேர் வச்சுக்கிறீங்களா? சாப்த ஞானம் அபராவித்யா, சாட்சா்கார ஞானம் பராவித்யா. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் இதை பத்தி நீங்க யோசிந்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஞானமும் தரிசனம் வேணுங்கிற ஆசை வந்துடும். நமக்கு இது வராது வராதுன்னு ஓடி போயிட்டு இருக்கோம். வருங்கிற எண்ணம் வந்தா தான் அது வருமே தவிர இது நமக்கு எங்க வரப்போறது நமக்கு எங்க வரப்போறதுன்னு எப்படியாவது கொஞ்சம் அந்த லௌகிக பக்கம் போயிடலாமா, விஞ்ஞான வைதிக பக்கம் வந்துட போறோமேன்னு பயம் எல்லாருக்கும். அந்த பயத்தை முதல்ல விட்டுடுங்க. விட்டுட்டு அப்புறம்தான் அதனுடைய ஆனந்தமே எவ்வளவுன்னு தெரிய வரும். ஆக அந்த மந்திரத்திலே யத் பிரம்மவிதோ வதந்தி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் கூறுகின்றனர், பராச்ச பராச்சைவ அபராச்ச, இதை பரா என்னும் அபரா என்றும் கூறுகின்றனர். அந்த மந்திரம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த மந்திரத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், தத்ர அபரா ரிக்வேதா யஜுர்வேதா. இதன் அர்த்தம் இப்ப சொல்லிட்டேன், மந்திரத்தை படிச்சாலே தெரிஞ்சு போடும். அதுல அபரா வித்யா எதுன்னா சாப்த ஞானம், வேதங்களாகிற சப்தங்களின் மூலம் ஞானம் வருது இல்லையோ. இல்ல சுவாமி எங்களுக்கு வேதமே தெரியாதே, வேண்டாம் ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சுங்க, சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார், ராமானுஜாச்சாரியர் இருக்கா, தெரிஞ்சுப்போமே. ஏன்னா வேதத்தை உணர்ந்திருக்கிற அவர்கள் எழுதியிருக்கிறதானே ஸ்தோத்திரங்கள். அப்ப வேதார்த்தம் தானே அதுல இருக்கும், அதை படிச்சா கூட போறோம் இல்லையோ. நேர நம்ம வேதத்தை படிக்காட்டா கூட வேதத்தை உணர்ந்த ரிஷிகள் எழுதினது, ஆச்சாரியர்கள் எழுதினது, அதை படிக்கணும். அதுவும் முடியலையா, அவர்கள் திருவடிகள்ல பக்தியோடவான்னு இருக்கணும். அதான் கடைசி நிலை. இப்போ அது இருந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை படிக்கலாம், படிச்சுட்டா புரியும், புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் சாட்சாத்காரத்துக்கு ஆசை வரும், ஆசை வந்து கிடைச்சுட்டா பிரம்ம பிராப்தி ஏற்படும். இது ஒரு அழகான படிக்கட்டு. அதை கூறுகிறார், தத்ராபரா அபரா வித்யானால் ருக்வேதா யஜுர்வேதா சாமவேதா அதர்வ வேதா சிக்ஷா கல்பஹா வியாக்கரணம் நிருக்தம் சந்தஹா ஜோதிஷம் இது அத பரா. இதெல்லாம் அபரா வித்யா, இதுகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ருக்வேதத்தை படி, நல்ல மந்திர ஞானம் வரும்,
யஜுர்வேதத்தை படி நல்ல பிரயோக ஞானம் வரும். சாமவேதத்தை படி கானசாஸ்திரமே தெரிஞ்சு விடலாம். அதர்வண வேதத்தை படி இந்த மூன்று சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். இதிகாச புராணங்களை படி வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதம் வைத்தியம் தெரியும், தனுர்வேதம் வில்வித்த தெரியும், காந்தர்வ வேதம் பாட்டு தெரிஞ்சுக்கலாம், அர்த்த சாஸ்திரம் பொருள் தெரிஞ்சுக்கலாம், வியாக்கரணம் பதச்சேர்க்கை சொற்சேர்க்கை தெரிஞ்சுக்கலாம், நியாயசாஸ்திரம் நல்ல தர்க்கம் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம், மீமாம்சா யாக யஜ்யங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கோ, நிறைய நேரம் இருக்கு. நிதானமாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நிறையா இருக்கு, கத்துக்கிறதுக்கு நிறையா இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? இது அபராவித்யா, இது ரொம்ப பொது. இது சப்தத்தால் ஏற்படக்கூடிய ஞானம். இந்த ஞானத்தை சம்பாதிச்சுனுட்டு அத பரா யயா தத் அக்ஷரம் அதிகம்யதே. அக்ஷரம் எப்பவும் அழிவற்றதான குறைவற்றதான பிரம்மம். அக்ஷரம் அதிகம்யதே அடையப்படுகிறதோ, அந்த பிரம்மம் எதனால் அடையப்படுகிறதோ அது பராவித்யாங்கிறார். எதனால்? சாட்சாத்காரத்தால் தானே பிரம்மம் அடையப்படுறது. அதனால் அந்த சாட்சாத்காரம்தான் இங்கே சொல்லப்படுற பராவித்யா. சாட்சாத்காரம் எதனுடைய ஒரு அவயவமாக இருக்கு? பக்தி ரூபாபன்ன ஞானம். அதபரா யயா தத் அக்ஷரம் அதிகம்யதே, அதை அக்ஷரமாகிற பிரம்மத்தை அதை மூலம்தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லிட்டு அந்த பிரம்மம் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு துளி சொல்றார். ஏன்னா அடுத்த முண்டகம் முழுக்கவே பிரம்மஸ்வரூபம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் குறைச்சலாக சொல்லியிருக்கார், கேட்டாலே நல்லா இருக்கும் பாருங்க. ஆனால் கேட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன சுவாமி சொன்னார் அப்படின்னு தோணும். வேதாந்தத்தில் பல வாக்கியங்கள் கேட்குற வரைக்கும் அப்படியே கடபடா தடபடா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லி என்ன சொன்னீர் இப்போ? ஏதோ சொன்னீர் என்ன? மெதுவாக அதுக்கு அர்த்தம் பார்த்தா தான் புரியும். எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தத் அபாணிபாதம் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் தத் அவ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. தீரர்கள் மிகுந்த ஜானிகள், பிரம்மஜானிகள். பரிபஷ்யந்தி அவர்கள் பிரம்மத்தை நன்னா பார்க்கறா, நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கா, தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கா, அதனுடைய குணங்களோடு தெரிஞ்சுட்டு இருக்கா. தெரிஞ்சுட்டு இருக்கான்னா எப்படி தெரிஞ்சுண்டா? எப்படிப்பட்டவராக இருப்பர்? தெளிவே அற்றவராக இருப்பர், குணமே அற்றவராக இருப்பர், ரூபமே அற்றவராக இருப்பர், கண்ணே இல்லாதவராக இருப்பர், மூக்கே இல்லாதவராக இருப்பர், நடக்காதவராக இருப்பர், எதனாலையும் பிடிக்க முடியாதவராக இருப்பர், ஞானத்துக்கு விஷயம் இல்லாதவராக இருப்பர், மிக உயர்ந்தவராக இருப்பர், கிடைக்காதவராக இருப்பர், தேயாதவராக இருப்பர். சாமி நீர் சொல்கிற எதையும் பார்த்தா தெரிஞ்சிக்கவே முடியாது போல் இருக்கே. அப்படி பார்த்தவர் ஒருத்தர் இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுனுட்டா ஞானிகள்னு முடிச்சுட்டார். எப்படி தெரிஞ்சுட்டுருக்கா ஞானிகள்னா, ஞானிகள்லாம் தேடி கண்டுபிடிச்சி பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாலாம் என்னன்னு தெரிஞ்சின்றீர்? தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன்னு தெரிஞ்சின்றேன். ஏப்ரல் மாதம் 20, 21, 22 ஆகிய தேதிகளில் சென்னையில் டி நகரில் உள்ள கிருஷ்ணகான சபாவில் மாலை 6:30 உபன்யாசம். தலைப்பு: ஒற்றுமையில் வேற்றுமை, ஒன்றல்ல ஆனால் ஒற்றுமை. நம் சனாதன தர்மத்தைச் சேர்ந்த அனைத்து சித்தாந்தங்களுள் இருக்கும் ஒற்றுமையை கூற இருக்கிறேன். அந்தந்த சித்தாந்தத்தில் இருக்கும் மகான்களும் பங்கு கொண்டு அருள் புரிய உள்ளனர். கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.